சாதிய வன்கொடுமை மாநிலமா மாறுகிறதா தமிழ்நாடு? பட்டியல் இனத்தவர்கள் விவகாரத்துல திமுக நிலைப்பாடும் பிசிக நிலையும் என்ன? தமிழகத்தை பொறுத்த வரையிலும் இங்க சமூக நீதி சமத்துவ தத்துவங்கள் தான் அதிகப்படியா பேசப்படுது. அதனாலதான் பொங்கல் வாழ்த்த கூட சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 2 ஆண்டுகள்ல பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிராக அதிக வன்முறைகள் நடந்திருக்கு அப்படிங்கறதும் அதனை திமுக அரசு கையாண்ட விதமும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இதனால ஒரு தேர்தல்ல திமுகவுக்கு சர்க்கல் ஏற்படுமா? இதனால தேர்தல் கூட்டணிகள்ல மாற்றம் இருக்குமா? குறிப்பா திமுகவோட கூட்டணி கட்சியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? இப்படியான ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த தேர்தல் 360 நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். திமுக ஆட்சியை பிடித்த இந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 24 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 500+ பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கான வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தனியார் அமைப்பான எவிடன்ஸ் வெளியிட்டிருக்கும் ஆர்டிஐ தகவல் படி கடந்த 2022 நவம்பர் தொடங்கி ஆகஸ்ட் 2023 வரை அதிகபட்சமா மதுரையில 115, தேனியில 98, திருநெல்வேலியில 90, புதுக்கோட்டையில 88, விருதுநகர்ல 68, தென்காசி தஞ்சாவூர் சிவகங்கையில தலா 58 என்கிற வகையில வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் முற்போக்கு மாநிலமா கருதப்படும் தமிழகத்துக்கு தலைகுனிமை ஏற்படுத்திய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வேங்கை வயல்ல மலம் கலக்கப்பட்ட விவகாரம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல்ல பட்டியலின மக்கள் வாழும் பகுதியில இருக்கிற தண்ணீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டுச்சு. இது தெரியாம அங்க இருக்கிற மக்கள் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. இதனால பலருக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் தொட்டியில மலம் கலந்த விவகாரம் தெரிய வந்துச்சு. இது தொடர்பா 2022 டிசம்பர் மாதம் வழக்கு பதிஞ்சாங்க. ஆனா இப்போது வர அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படல. சமீபத்துலதான் 31 பேரோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தாங்க. ஆனா அதுவுமே தண்ணீர் தொட்டியில இருந்த சாம்பிளோட ஒத்து போகலங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம பாதிக்கப்பட்டவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை எதுக்காக எடுத்தாங்கிற கேள்வியை பலரும் கேட்கிறாங்க. குறிப்பா பாதிக்கப்பட்டவங்க மேலேயே குற்றத்தை திணிக்கிறதுக்கான வழி அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா பாமக நிறுவனர் ராமதாஸும் இது தொடர்பா பேசியிருந்தாரு. பாதிக்கப்பட்டவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்ததன் விளைவா இந்த வழக்கு பின்னோக்கிதான் நகர்ந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. நாங்குநேரி மாணவனுக்கு வெட்டு. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி கிராமத்தை சேர்ந்த 17 பட்டியலின மாணவனை அவங்க கூட படிக்கிற இடைநிலை சாதியை சேர்ந்த 6 மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டினாங்க. இதுல அவருக்கு படுகாயம் ஏற்பட்டுச்சு. அதை தடுக்க வந்த அவங்களோட தங்கச்சிக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வன்கொடுமை சம்பவத்தை நேர்ல பார்த்த அந்த பட்டியலின மாணவனோட சொந்தக்காரர் ஒருத்தர் மாரடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரு. மேல்பாதி கோவில் நுழைவு. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்துல திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. இதுல பட்டியலின மக்கள் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்திருக்காங்க இடைநிலை சாதியினர். இந்த நிலையில கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இது பெரிய விவகாரமா வெடிச்சிருக்கு. இதனால பொது அமைதிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு பூட்டு போட்டிருக்காங்க. கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்திய தமிழகத்துல இப்படி ஒரு நிலையா அப்படின்னு பலரும் திமுக மேல விமர்சனத்தை வச்சாங்க. பட்டுக்கோட்டை ஆணவ கொலை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நவீனும் இடைநிலை சாதியை சேர்ந்த ஐஸ்வர்யாவும் கடந்த டிசம்பர் மாதம் 31 காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு ஐஸ்வர்யா வீட்டுல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில ஐஸ்வர்யாவை கொடூரமா அவங்க குடும்பமே கொலை செய்யப்படுது. இது தமிழகத்தையே அதிர வச்சுது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல பல்லாவரம் திமுக எம்எல்ஏவோட வீட்டுல பட்டியலின பெண் ஒருத்தவங்க சித்திரவதைக்கு உள்ளானதும் பேசுபொருளா மாறி இருக்கு. இப்படியாக திமுக ஆட்சியில அதிகமா விமர்சனத்துக்கு உள்ளான சில வழக்குகளை பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி ஆணவ கொலைகளும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சாதிய வன்கொடுமைகளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர எவிடன்ஸ் அமைப்போட நிறுவனர் கதிர் அவங்க கிட்ட பேசணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல குற்றவாளின்னு யாரு நினைச்சு கைது செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிஎன்ஏ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு இருந்த சட்டத்தை சந்தேகிக்கும் நபர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு பாஜக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. இத அப்போ திமுக எதிர்த்துச்சு.
ஆனா வேங்கை வயல் விவகாரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கே டிஎன்ஏ பரிசோதனை செய்திருக்கிறது திமுக அரசு. இது முரணா இல்லையா? அதே மாதிரி பட்டுக்கோட்டையில சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுகிட்ட ஜோடி அடைக்கலம் கேட்டு போலீஸ் கிட்ட வர்றாங்க. அவங்க அந்த ஜோடியை பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெற்றோர் ஊர் முன்னாடியே அந்த பொண்ணை ஆணவ படுகொலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம எலும்பு கூட கிடைக்க கூடாதுங்கிறதுனால எரிச்சு சாம்பல் ஆக்குறாங்க. இந்த நிகழ்வு நடந்து 4 நாளைக்கு அப்புறம்தான் போலீஸ் ஊருக்குள்ளேயே வருது. இது நிர்வாக சீர்கேடு இல்லையா? திமுக அரசுக்கு இது பத்தி தெரியாதுன்னு நம்மளால சொல்லிட முடியுமா? அதே போல திமுக எதிர்கட்சியா இருந்த போது சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகாலம் ஆகியுமே அது பத்தி வாய் திறக்காம இருக்கு திமுக அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச விவரங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தர வேணும் அப்படிங்கறதுதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல இருக்கும் விதியா இருக்கு. இப்போது வர அரசு அதன் அடிப்படையில தான் இழப்பீடு தர்றாங்க. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு மரணிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் அறிவிக்குது. அதே மாதிரி திருப்பூர்ல குடும்ப தகராறுனால ஏற்பட்ட மரணத்துக்கு 2 லட்சம் இழப்பீடு அறிவிக்கிறாங்க. ஆனா வன்கொடுமையால பாதிக்கப்பட்டு குடும்பம் பொருளாதாரத்துல நலிவடைஞ்சு இருக்கும் மாணவர்களுக்கோ மக்களுக்கோ அரசு சொந்தமா நிதி அளிக்கிறது இல்லை அப்படிங்கறதும் ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது. அதே போல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி முறையா பயன்படுத்தப்படல அப்படிங்கறதும் முக்கிய குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கடந்த 5 ஆண்டுகள்ல ஆதி திராவிட துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்படுது, இல்லைனா அது மாற்று திட்டத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. சொல்ல போனா இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டிய நிதி, ஆனா அரசு அது தருவதில்லை அப்படிங்கறதுமே உரிமை மீறலானதுதான் அப்படிங்கறதான் சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்ற கருத்தா இருக்கு. திமுக ஆட்சியில பட்டியலின மக்கள் மீதான வன்முறை அதிகரிச்சிருக்கு. ஆனா இது ஒரு நாள்ல நடந்தது இல்லை அப்படின்னும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணிய குறை சொல்றவங்களும் கூட திமுக இந்த வன்கொடுமை வழக்குகளை கையாண்ட விதத்துல முரண்படுறாங்க. அதுக்கு குறிப்பா சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திருவந்தவூர் ஊராட்சியில பள்ளிக்கூடத்துல இருக்கும் நீர் தொட்டியில மலம் கலந்ததா செய்திகள் வெளியாயின. ஆனா மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா காட்சிகள் அப்படியே மாறுச்சு. அதுல முட்டை கலந்திருப்பதா சொன்னாங்க. அவசர அவசரமா அந்த தொட்டியும் இடிக்கப்பட்டுச்சு. உண்மையை கண்டறிவதற்கு பதிலா தொட்டியை ஏன் இடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது. திமுக அரசோட நிர்வாக செயல்பாடு சீர்குலைஞ்சு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த காட்சி வெளிப்படுத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க. மேலும் வேங்கை வயல் மாதிரியான விவகாரத்துல திமுக சரியான முடிவு எடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படியான வன்கொடுமை சம்பவங்கள் நடக்காம இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்ற கருத்தா இருக்கு. என்ன செய்கிறது விசிக்க? பட்டியலின மக்கள் நலன் காக்க அரசியலுக்குள்ள வந்த விசிக்க இந்த வழக்குகள்ல தீவிரமா களமிறங்கி செயல்படல அப்படிங்கிறது முக்கியமான கருத்தா வைக்கப்படுது. ஏன்னா திமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனாலேயே எதிர்கருத்துக்களை சொல்ல தயங்குது விசிக்க அப்படிங்கறதா அரசியல் நோக்கர்கள் சொல்ற கருத்தா இருக்கு. அதே நேரம் பட்டியலின மக்கள் பிரச்சனையில திமுக மேல அதிருப்தி இருக்கிறதா சொல்லும் விசிக்க தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணியிலேயே இருக்க நினைக்குது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா மத்தியில இருந்து பாஜகவை அதிகாரத்துல இருந்து இறக்கணும், அதனால நாங்க திமுகவோட கூட்டணியில இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மற்றொரு வாய்ப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடர்ந்து பட்டியலின மக்கள் பிரச்சனையில திமுக கையாளும் விதத்துல அதிருப்தியில இருக்காங்க விசிக்க. இந்த காரணத்தை முன் வச்சு கூட்டணியில இருந்து வெளியேற ஒரு ஸ்டண்ட்டை செஞ்சா வரும் நாடாளுமன்ற தேர்தல்ல சீட்டை அதிகரிக்கலாம், அது மட்டும் இல்லாம சொந்த சின்னத்துல தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற வீகத்தையும் விசிக்க வகுக்கும் அப்படிங்கறத அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. பட்டியலின மக்கள் பிரச்சனையில திமுக சொதப்புவத சரியா மக்கள் கிட்ட முன் வச்சா மக்களோட வாக்குகள் செதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால எதிர்கட்சிகளுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் 4% தான். தமிழகத்துல மொத்தமா 20% பட்டியலின மக்கள் இருக்காங்க. திமுக வன்கொடுமை வழக்குகள்ல கையாண்ட விதத்தை மனசுல வச்சு மக்கள் வாக்குகளை செலுத்தினா நிச்சயமா வாக்கு செதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது தேர்தல் காலம், அதனால கூட்டணி ஆகட்டும் மக்கள் மனசும் விரைவில் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.